ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிறகடிக்க ஆசை சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ நம்ம முத்துவான் மீனா வீட்டை விட்டு வெளியே போவாங்களா இல்லையா? ஸோ வீட்டை விட்டு வெளியே போகும்போது வந்து ஒரு செக் வைக்கிறதுக்காக அப்பாவையும் கூப்பிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க போகிறதுக்கான சான்சஸ் இருக்காது அப்படின்னு தான் தோணுது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சடனாக இன்றைக்கி எபிசோடோடைய எண்டு ப்ரொமோவில் வந்து ரோஹிணிக்கு வந்து கங்க்ராட் சொல்கிற மாதிரியான விஷயங்களோடு இருந்தது. அதை பார்க்கும்போது ஒருவேளை ப்ரெக்னென்ட் ட்ராக் மாதிரி கொண்டு போவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ இனிமேல் வந்து ப்ரெக்னென்ட் ட்ராக் அப்படின்னும்போது சும்மா ஏதாவது வாமிட் பண்ணதுக்கே வந்து ப்ரெக்னென்ட்டு நினச்சிட்டு இவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்களோ, அதுக்கப்புறமா வந்து இந்த பொய்யை மறைக்கிறதுக்காக பொய்யை மறைக்கணுன்றதுக்காக வந்து ப்ரெக்னென்ட்டு ஆக்டிங் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ரோஹிணி இருந்துட்டு. இந்த சமயத்தில் நம்ம மீனா, ஸோ ரியலாகவே அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும் இல்லையா? மேபி வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகாத மாதிரியும் கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா வந்து எல்லாருமே முத்து மீனா, ஸோ இவங்களுடைய ப்ரெக்னென்சி ட்ராக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ரோஹிணி உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து எனக்கு டவுட்டாகவே இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் வந்து ரோஹிணி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஏன்னா வந்து ஸ்டோரியில் வந்து அவங்க வந்து மாற்ற விஷயங்கள் தானே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிறது. அண்ட் ஸ்ருதி ரவி, ஸோ இவங்களுமே வந்து வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய ரீல்ஸில் வந்து ஸ்ருதி வீட்டிலேருந்து, அதாவது நம்ம முத்துவோட வீட்டிலேருந்து தான் வந்து ரீல்ஸ் எல்லாம் நிறைய ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்ட மாதிரியான சீன்ஸ் தான் இருக்க போகுது. மேபி ஸ்ருதிக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க அப்பா அம்மாவை பற்றி புரிஞ்சுட்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரோஹிணி உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களா? ஸோ இல்லை இனிமேல் வந்து ஆக்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருடைய ப்ரெக்னென்சி ட்ராக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.